கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வந்த திமுக சட்டமன்ற உறுப்பினர் ஜே அன்பழகன் சிகிச்சை பலனின்றி இன்று காலை காலமானார் அவருக்கு வயது அறுபத்தி இரண்டு ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்தி எட்டாம் ஆண்டு ஜூன் மாதம் பத்தாம் தேதி பிறந்த அவர் அவரது பிறந்த தினமான இன்று காலமானார் கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டு கடந்த இரண்டாம் தேதி தனியார் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்ட அவர் செயற்கை சுவாச கருவி மூலம் தொன்னூறு சதவீதம் சுவாசித்து வந்தார் பின்னர் அவரது உடல்நிலையில் சிறிது முன்னேற்றம் ஏற்பட்டதன் காரணமாக செயற்கை சுவாச கருவி நாற்பது சதவீதமாக குறைக்கப்பட்டதாக மருத்துவமனை நிர்வாகம் அறிவித்தது இந்நிலையில் அவரது உடல்நிலை மோசமானதை அடுத்து இன்று காலை எட்டு மணி அளவில் சிகிச்சை பலனளிக்காமல் உயிரிழந்ததாக மருத்துவமனை நிர்வாகம் அறிவித்தது பின்னர் கொரோனா சிகிச்சை அளிக்கப்பட்டு உயிரிழந்ததால் அவரது உடல் சுகாதாரத்துறையிடம் ஒப்படைக்கப்பட்டது அதைத் தொடர்ந்து ஜே அன்பழகனின் உடல் தியாகராய நகரில் உள்ள அவரது வீட்டுக்கு எடுத்துச் செல்லப்பட்டு சிறிது நேரம் வைக்கப்பட்டிருந்தது பின்னர் அவரது உடல் அங்கிருந்து எடுத்துச் செல்லப்பட்டு கண்ணம்மாப்பேட்டை மயானத்தில் அடக்கம் செய்யப்பட்டது கடந்த இரண்டாயிரத்து ஒராம் ஆண்டு தியாகராய நகர் தொகுதியிலும் இரண்டாயிரத்து பதினொன்று மற்றும் இரண்டாயிரத்து பதினாறாம் ஆண்டு சேப்பாக்கம் திருவள்ளிக்கேணி தொகுதியிலும் திமுக சார்பில் போட்டியிட்டு சட்டப்பேரவை உறுப்பினராக ஜே அன்பழகன் தேர்ந்தெடுக்கப்பட்டார் திமுக சட்டமன்ற உறுப்பினர் ஜே அன்பழகன் மறைவிற்கு தமிழக ஆளுநர் பன்வாரிலால் புரோஹித் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி திமுக தலைவர் மு ஸ்டாலின் உட்பட பல்வேறு தலைவர்கள் இரங்கல் தெரிவித்துள்ளனர் திமுக எம்எல்ஏ ஜே அன்பழகனின் மறைவிற்கு தமிழக ஆளுநர் பன்வாரிலால் புரோஹித் ஆழ்ந்த இரங்கல் தெரிவித்துள்ளார் தன் வாழ்நாள் முழுவதையும் தமிழக மக்களின் நலனுக்காக அர்ப்பணித்துக் கொண்டவர் அன்பழகன் என்று அவர் விடுத்துள்ள இரங்கல் செய்தியில் குறிப்பிட்டுள்ளார் அன்பழகனின் மறைவு தமிழக மக்களுக்கும் திமுகவுக்கும் ஈடு செய்ய முடியாத இழப்பு என்றும் அவரது குடும்பத்தினருக்கு தமது ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்வதாகவும் ஆளுநர் தெரிவித்துள்ளார் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி வெளியிட்டுள்ள இரங்கல் செய்தியில் அன்பழகன் உயிரிழந்த செய்தி தமக்கு மிகுந்த வருத்தம் அளிப்பதாகவும் அவரது பிரிவால் வாடும் அவரது குடும்பத்தினருக்கும் அவர் சார்ந்திருந்த இயக்கத்தினருக்கும் ஆழ்ந்த இரங்கல் தெரிவித்துக் கொள்வதாகவும் குறிப்பிட்டுள்ளார் சட்டமன்ற உறுப்பினர் ஜே அன்பழகனின் மறைவு தமக்கு பெரும் துயரத்தை ஏற்படுத்தியுள்ளதாகவும் அவரது குடும்பத்தாருக்கு தனது ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்வதாகவும் திமுக தலைவர் மு ஸ்டாலின் இரங்கல் செய்தி வெளியிட்டுள்ளார் மறைந்த ஜே அன்பழகன் தகுதிமிக்க துணிவும் மக்கள் மன்றத்திலும் சட்டமன்றத்திலும் போராடும் வீரமிக்கவராக இறுதி மூச்சு வரை இடையராது கட்சிக்காக செயல்பட்டவர் என்றும் மு ஸ்டாலின் குறிப்பிட்டுள்ளார் இதனிடையே ஜே அன்பழகனின் மறைவை முன்னிட்டு திமுகவின் கட்சி கொடிகள் இன்று முதல் மூன்று நாட்களுக்கு அரைக்கம்பத்தில் பறக்கவிடப்படும் என்றும் கழகத்தின் அனைத்து நிகழ்ச்சிகளும் மூன்று நாட்களுக்கு ஒத்திவைக்கப்படும் என்றும் திமுக தலைமையகம் வெளியிட்டுள்ள அறிவிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது தனது இறுதி காலத்தில் கூட கொரோனாவால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிவாரண உதவிகளை வாரி வழங்கிய அன்பழகனின் மறைவு வேதனை தருவதாக தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் கே அழகிரி தெரிவித்துள்ளார் அவரது மறைவால் வாடும் திமுக தலைவருக்கும் கட்சியினருக்கும் குடும்பத்தினருக்கும் தங்கள் கட்சி சார்பில் ஆழ்ந்த இரங்கல் தெரிவித்துள்ளார் மக்கள் தொண்டே மகேசன் தொண்டு என்று இயக்கத்திற்காக தன் வாழ்வையை அர்ப்பணித்துக் கொண்டு பாடுபட்டவர் ஜே அன்பழகன் என்று மதிமுக பொதுச்செயலாளர் வைகோ விடுத்துள்ள இரங்கல் செய்தியில் தெரிவித்துள்ளார் அவரை இழந்து தவிக்கும் திமுக தலைவருக்கும் தொண்டர்களுக்கும் குடும்பத்தினருக்கும் மதிமுக சார்பில் கண்ணீர் அஞ்சலி தெரிவித்துக் கொள்வதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் முத்தரசன் விடுத்துள்ள இரங்கல் செய்தியில் சட்டமன்ற உறுப்பினராக சிறப்பாக மக்கள் பணியாற்றி வந்தவர் அன்பழகன் என்று குறிப்பிட்டுள்ளார் அவரது மறைவால் வாடும் திமுக தலைவருக்கும் தொண்டர்களுக்கும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் ஆழ்ந்த இரங்கல் தெரிவித்துள்ளார் பிஜேபி மூத்த தலைவரும் முன்னாள் மத்திய அமைச்சருமான பொன் ராதாகிருஷ்ணன் ஜே அன்பழகனின் மறைவிற்கு ஆழ்ந்த இரங்கல் தெரிவித்துள்ளார் தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சித் தலைவரும் மாநிலங்களவை உறுப்பினருமான ஜி கே வாசன் அன்பழகனின் மறைவிற்கு ஆழ்ந்த இரங்கல் தெரிவித்துள்ளார் இதேபோல் பல்வேறு அரசியல் கட்சித் தலைவர்களும் முக்கிய பிரமுகர்களும் தமது ஆழ்ந்த இரங்கல் தெரிவித்துள்ளனர்